அதாவது கவர்னரே பார்த்து, ஆ ராசா அவர் முட்டாளாம், இவர் ரொம்ப அறிவாளி, இவரு ஊழல்வாதிகள். இவர் பாருங்க, ஆ ராசா வந்து தமிழ்நாட்டுக்கு தெரியும். இவங்கெல்லாம் உண்மையிலே நம்ம நினைக்கிறோம் சில விஷயங்கள், அதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா நல்லது செய்யறதுக்கு அவங்களுக்கு தகுதி எல்லாம் பேசுறாங்க. அந்த லெவல்ல அந்த இடத்துல தான் இந்த ஒரு நம்ம ஆ ராசா பாருங்க, அதான் ஆணவ பேச்சு பாருங்க. அதாவது இதெல்லாம் சாதாரண மனசுலாம் பேச முடியாது, இதெல்லாம் பிரேனுக்குன்னே பேசுறது. வேணும் அகம்பாதத்துல அழியும் பின்னால வருது இவனுக்குலாம் உண்மையிலே. நம்ம ஆ ராசா அடுத்து இந்த சீமான் பேச்ச பாருங்க, அதாவது இதுக்கு முன்னால் உள்ள அரசியல்வாதிகள்லாம் இவ்வளவு ஒரு ஆணவ பேச்சு அராஜக பேச்சு எல்லாம் கிடையாது. அதாவது கவர்னர் தான் இருக்கிறாருன்னா அவர் தான் தமிழ்நாட்டு முதல் குடிமகன் சட்டப்படி பார்த்தா, முதல் குடிமகனே நீ திட்டுற. இது பாருங்க, யோ அதாவது அவ்வளத்துக்குள்ள ஆணவம் பாருங்க. இதெல்லாம் என்ன மக்கள் வந்து கண்டுகொள்றது இல்லை, அதனால பேசிட்டு இருக்கேன். இனிமே கண்டுகொள்வாங்க. அதாவது நீ பேசுற இடத்துல தான் பேசுற, ரோட்டுக்கு வந்து ஒரு நாள் பேச மாட்டான். எவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம தமிழக மக்களுக்கு எதிராக பேசியிருக்காரு தெரியுமா? தமிழ் தமிழ் மண்ணுக்கே அவன் ஒரு துரோகி. யாரு? நம்ம ஆ ராசா. அவனெல்லாம் நீ விட்டு வச்சுக்கிறது நம்மளுடைய பெருந்தன்மை. பெருந்தன்மையா இருக்காங்க, உண்மையிலேயே பெருந்தன்மை இருக்க போய் தான் நம்ம நாடு இந்த அளவுக்கு போயிட்டு. அன்னைக்கு 1000 வருஷம் முன்னாடி பெருந்தன்மை இருந்ததுனாலதான் இந்த சூழ்நிலை. இப்போ பெருந்தன்மை இருக்க வேண்டியதுதான். ஒருத்தன் எதிரி வாரானா எப்படி உள்ளவர்கள் பார்த்து தெரிஞ்சு அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த இதில் இந்த திமுக வந்து நம்மளோட ஒரு சொல்லுவாங்க, அந்த குட்டி சிட்டி ஓட்டுறதுக்கே உள்ள வச்சுட்டாங்க. ஒன்றும் தெரியாம நம்ம வந்து அவன் தான் இவன் தான் யோக்கியன்னு நினைச்சுவான், பூரா அயோக்கியனா தான் இருக்கான். பாருங்க, கவர்னருக்கு இருப்பார், நாளைக்கு இருப்பார். அந்த பதவிக்கு மதிப்பு கொடுக்கலாமா? கவர்னர் வந்து அவர் சாதாரண ஆளா? கவர்னர் எத்தனையோ கவர்னர் இருந்திருக்காங்க. இப்போ கவர்னர் பூரா திட்டுறான் எல்லா கவர்னரும் கணக்குப்படி பார்த்தா. கவர்னர் முட்டாளாம், இவன் பெரிய அறிவாளி. என்ன நீ கொள்ளை அடிச்சிருக்கல, எவ்வளவு டூஜியில் எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்க, இன்னும் அந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இவன் யோக்கிய மாதிரி பேசுறான் பாருங்க.